வணக்கம் செல்லமார் பேசுறேன் பிப்ரவரி பத்தொன்பது வானிலை இரவு நிலவரம் எதிர்பார்த்தது போலவே துல்லியமாக இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மற்றும் தென் தமிழகம் வழியாக ஆரபிக்கடல் செல்லும் இதன் காரணமாக லேசான மிதமான மழை நாம் அறிவித்தது போலவே எந்த மாற்றமும் இல்லை நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு திருவாரூர் மாவட்டம் தெற்கு தஞ்சை மாவட்டம் தெற்கு புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை திண்டுக்கல் மதுரை தேனி திருச்சி மாவட்டத்தின் மணப்பறை பகுதி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருநெல்வேலி மாவட்ட எல்லை மற்றும் மேற்கு பகுதி வடமேற்கு பகுதி அதாவது பேச்சுப்பாறை களியக்காவலை கேரள எல்லை ஓரம் ஓரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழுக்கும் மழை டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு லேசான மிதமான மழை மட்டுமே கனமழைக்கு வாய்ப்பில்லை ஒரு இரு இடங்களில் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அடுத்தபடியாக நாகப்பட்டினம் வடக்கு மற்றும் காரைக்கால் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு வடக்கே தஞ்சை மாவட்டம் உரத்தநாடுக்கு வடக்கே அரியலூர் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதாவது சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் புவனகிரி மற்றும் இந்த மீன் சுருட்டி பகுதி அரியலூர் மாவட்டம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தின் தெற்கு ஓரம் திருச்சி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் வடக்கு ஓரம் கரூர் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி நனைக்கும் மழைக்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைக்கு நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக ஈரோடு நீலகிரி மற்றும் நாமக்கல் மாவட்டத்தின் தெற்கு ஓரம் அரியலூர் மாவட்டத்தின் பிற பகுதிகள் சாரி பெரம்பலூர் மாவட்டத்தின் பிற பகுதிகள் தூரலாம் அல்லது ஓரிரு இடங்களில் நினைக்கலாம் இது தவிர பிற வட மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இல்லை இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஏழு வரைக்கும் நான் அறிவித்த அந்த மாவட்ட பொதுமக்கள் இருபத்தி ஏழு வரைக்கும் பொறுமையாக இருந்து ஒரு சில மணி நேரம் மட்டுமே பெய்யும் அந்த மழையை பெற்று பயனடையலாம் அடுத்தபடியாக மார்ச் முதல் வாரத்தில் அதாவது ஐந்துக்கு மேல் எதிர்பார்க்கப்பட்ட மழை மார்ச் எட்டு ஒன்பது தேதிக்கு மேல் அதாவது மார்ச் பத் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நனைக்கும் அது முதல் மிதமான மழை தருகிறது மார்ச் இரண்டாவது வாரம் மேலும் முன் அறிவிக்கப்பட்ட அந்த பட்டியலின்படி மழை நாட்களில் மாற்றமில்லை அடுத்த வானிலை அறிக்கை அதுக்கு முன்னாடி காற்று கேட்டிருந்தாங்க காற்றை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் அதாவது கடலோர பகுதி வேதாரண்யம் மற்றும் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி வரும் இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள் நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரம் கன்னியாகுமரி மாவட்ட கடலோரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் ராமேஸ்வரம் பகுதி இங்கெல்லாம் மதியம் மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் அதாவது பிற்பகல் நேரங்களில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேக காற்று சில மணி நேரங்கள் வீசும் ஆறு மணி நேரங்கள் வீசலாம் முப்பத்து ஐந்து தான் இந்த முப்பத்தைந்து பெரும் படகுகளுக்கு எந்தவித சவாலும் இருக்காது சாதாரண ஃபைபர் படகு கட்டு மரங்கள் பிளாஸ்டிக் படகுகளுக்கு மட்டுமே சவாலாக இருக்கும் கடலில் புயல் ஏதுமில்லை இல்லை பெரும் பயம் சாதாரண சவால் சவாலாக இருக்கக்கூடிய நினைத்த திசையில் இயக்க முடியாத ஒரு சவால் தரக்கூடிய காற்றுதான் தான் வேற எந்த பயமும் இருக்க வேண்டாம் அடுத்த வானிலை